ஓம் என்றால் பழமை பூர்வம் இந்த பிரபஞ்சமானது எந்தவித நாம ரூபங்களும் எந்த விகாரங்களும் இல்லாததாக நிர்விகார சின்மாத்திர பரபிரம்ம ஸ்வரூபமாக விளங்கிற்று. அது ஒரு தீபமாக மாற தீப ஜோதியிலே பிரம்ம பிரதிபிம்பம் வெளிவிக்க மாயா சக்தி உண்டாக மித்யா ஸ்வரூபமாகிய மாயிலே பிரம்மம் பிரகாசமாக தோன்ற பணவ சப்தம் எழுப்பியது. தேர் வாஸ் எ சவுண்ட் இன் தி பிகினிங். விஞ்ஞானி கூட இன்னைக்கு ஆரம்பத்தில் ஓசை மட்டுமே இருந்தது. நமது விஞ்ஞானிகள் சொன்னது விஞ்ஞானிகள் அன்றைக்கே சொன்னார்கள். அந்த பணவ சப்தம் எழுப்பியது. ஓம் 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 என்ற சப்தம் வந்தது. இது எங்கிருந்து வருகிறது என்று ஆதியில் தெரியல. பரமேஸ்வருடைய மூச்சே இது வந்ததோ என்று ஒலி எழுந்தது. அதன் பிறகு ஒரு ஜோதி எழுந்தது. அப்போ லைட் அண்ட் சவுண்ட், ஒலியும் ஒலியும், இதுதான் உண்மையான ஒலியும் ஒலியும். இந்த ஒலியும் ஒலியும் இணைந்து விட ஓம் ஓம் என்ற பணவ சப்தம் எழுந்த அதற்கு இறைவனுக்கு ஒரு அடையாளம் ஏற்பட வேண்டுமே. அது லிங்கஸ்வரூபம். லிங்கம்னா அடையாளம். ஒரு லிங்கஸ்வரூபம் எழுந்தது. அது ஓம்கார ஸ்வரூபம் இருந்த பொழுது ஓம்கார லிங்கமாகவும் ஜோதி ஸ்வரூபத்தை காட்டிய பொழுது ஜோதிர்லிங்கம் என்ற நாமமும் பெற்றது. பிரகாசத்தினால் ஜோதிர்லிங்கமாகி ஸ்தானுவாக பட்ட கட்டையாக பராபர வஸ்து இருந்ததே ஆதியிலே அது சுயம்புவாக தான் தோன்றியாக எழுந்தது. இந்த சுயம்புவில் இருந்து முதல் ஈஸ்வர ஸ்வரூபம் வெளிப்பட்டது. அதுதானப்பா ஈஸ்வர ஸ்வரூபம். என்னை ஏற்ற பொழுது ஐந்து முகங்களோடு ஜொலித்தீர்களே, அந்த ஈஸ்வர ஸ்வரூபம். அரூபமான பிரம்மத்தில் இருந்து அரு உருவமான சிவலிங்கம் தோன்ற, அரு உருவமான சிவலிங்கத்தில் இருந்து ரூபமான ஈஸ்வர ஸ்வரூபம் தோன்ற, லிங்க உத்பவ மூர்த்தி லிங்கோத்பவ மூர்த்தி தெரிய, இதன் பின்னர் ஏகம் சது விப்ரா பகுதா வதந்தி என்று உள்ள பொருள் ஒன்று, அதற்கு அநேக வடிவங்கள் உண்டு, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தள்ளேனம் கொட்டோமோ என்பதற்கு ஏற்ப ஓம்காரம் தான் இத்தனை நாம ரூப பேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தது. நாமங்கள், நாமங்களுக்குரிய உருவங்கள், உருவங்கள் தந்த உயிர் வடிவங்கள், பஞ்சபூதங்கள், காலங்கள், பற்பளவாம் கோலங்கள், தனுகரண புவன போகங்கள் ஆகிய அனைத்துமே பிரணவ சப்தத்தால் எழுப்பப்பட்டன. சலனமாகிய மூல பிரகிருதியினால் உண்டானது சப்த தன்மாத்திரையாகிய ஆகாசம். இந்த ஆகாசத்திலே ஈஸ்வரன் பிரதிபலித்த பொழுது சதாசிவன் என்ற பெயர் ஏற்பட்டது. சப்த குணத்திலிருந்து சப்த ஸ்பரிச தன்மாத்திரையாகிய வாயு தோன்றிற்று. அந்த வாயுவிலே மகேஸ்வரன் என்று பிரவேசித்தது. சப்த ஸ்பரிச குணமாகிய வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரை ஏற்பட அந்த ரூபமாகிய தேயு நெருப்பிலே பிரதிபலித்த பொழுது ருத்ரனாயிற்று. நெருப்பில் இருந்து ரசகுணத்தோடு கூடிய ஜல தத்துவம் வந்த பொழுது மகாவிஷ்ணுவாயிற்று. அதோடு பிருத்வி தத்துவமாகிய கந்த தன்மாத்திரை சேர அந்த இடத்திலே பிருத்வி பூமி தோன்றியது, பிரம்மனாகியது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் சதாசிவ மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மன் என்ற ஐந்து ஐந்தாக ஏற்படுத்தப்பட்ட உலக தோற்றத்திற்கு மூல காரணமே பிரணவம் தானப்பா. அது மட்டுமா, ஒன்று பலவாக வேண்டும் என்று பிரம்மம் நினைத்ததே அந்த பலவற்றை உண்டாக்கக்கூடிய ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி என்று. இந்த வார்த்தையிலே நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சொல் தான், வதந்தி. ஏகம் சது விப்ரா அதெல்லாம் போயிடுது, வதந்திங்கிறது நல்லா தெரியும், பலவாறு சொல்வது. அப்படிப்பட்ட முதலும் இதுவே, முடிவும் இதுவே, நடுவும் இதுவே. ஓம் சப்தத்திலே வளர்ந்து ஓம் சப்தத்திலே எழுந்து ஓம் சப்தத்திலே எல்லாம் விளங்கத்தான் பிரம்மன் மண்ணினால் ஓம்காரத்தையே சாதனையாக கொண்டு படைக்கிறான். மகாவிஷ்ணு ஓம்காரத்தையே கையில் வைத்து ஜலத்தினால் காக்கிறான். அந்த ஓம்காரத்தையே கையில் வைத்து ருத்ரன் நெருப்பினால் அழிக்கிறான். அந்த ஓம்காரத்தையே கையில் வைத்து மகேஸ்வரன் வாயுவால் மறைக்கிறான். அந்த ஓம்காரத்தையே கையில் வைத்து சதாசிவன் ஆகாசத்தால் அனுகிரகம் என்று சொல்லப்படுகிற அருள் சக்தி செய்கிறார். பிரம்மத்திலிருந்து தோன்றிய மாயா சக்தி சிஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரூபா திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவ அனுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா என்று லலிதா சகசநாமத்திலே வருகிறது. அதுபோல தேவி பராசக்தி ஓம்கார பஞ்சர சுகீம் என்று சொல்லப்படுகிற அந்த மாயா சக்தியினுடைய பராசக்தியினுடைய திருவிளையாடல்கள் அல்லவா ஓமித்தே காட்சரம் பிரம்மா என்று. இது ஓரெழுத்தாக இருந்தாலும் சமஷ்டியாக பார்க்கின்ற பொழுது ஓரெழுத்து, வியஷ்டியாக பார்க்கிற பொழுது அகர உகர மகர மகர சம்மேளனமாக விளங்குகிறது. இந்த ஏகாட்சரம் போகாட்சரமாகிறது, யோகாட்சரமாகிறது, மந்திராட்சரமாக
மந்திரமாகிறது, தந்திராட்சரமாகிறது. என்ன செய்கிறது? மகாரத்தால் அது இது என்ற துவைத பாவனையை நீக்குகிறது. உகாரத்தால் அதில் இது அதில் இது என்ற அந்தர்யாமித்துவ பாவனையை நீக்குகிறது. அகாரத்தால் அதுவே இது அதுவே இது என்பதை செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட ஓம்காரம் நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதிய முருகன் அப்படி சொல்லிக் கொண்டு வர விஜிஷ்டியாக சொல் என்ற உடனே 100 யுகங்கள் பிரம்மா தவத்திலே இருந்தான். அப்போது அவர் இதய கமலத்திலே அகாரம் தோன்றியது, யோகம் கலைந்தது, அகாரம் படைப்புக்கு காரணம் என்று அறிந்தார், உகாரம் எழுந்தது இதுதான் காப்பாற்றுகிறது என்று உணர்ந்தார், மகாரம் எழுந்தது இதுதான் சம்ஹரிக்கிறது என்று உணர்ந்தார். ஆ ஊ இணைய ஓ ஆயிற்று, பாத உதகம் பாதோதகம் வரலையா, ஆ ஊ இணைய ஓ ஆயிற்று. மகாரம் இணைந்த உடனே அர்த்த மாத்திரையிலே பிரம்மம் உருவளிக்க ஓ மா அதோடு புள்ளி வைத்த உடனே ஓம் என்ற சப்தம் எழுந்தது. அகர உகர மகர சம்மேளனமாகிய இந்த பணவம் தான் அனைத்தையும் காக்கிறது என்ற உடனே விஷ்டி விளக்கம் தேவை என்ற பொழுது அகாரமாக சிவம் இருக்க, உகாரமாக சக்தி இருக்க, அகாரமாக ஜீவன் இருக்க, அகர உகர மகர சம்மேளனமாகிய ஓமிலே சிவம் சக்தி ஜீவன் அடைக்கலமாகி விடுகிறது. அரூப நிலையை அகாரம் காட்ட, அரு உருவ நிலையை உகாரம் காட்ட, உருவ நிலையை மகாரம் காட்ட, ஈஸ்வர நிலை மூன்றையுமே பணவம் காட்டி விடுகிறது. நாத விந்து கலாதி நமோ நமோ என்பதிலே நாத தத்துவத்தை அகாரம் காட்ட, விந்து தத்துவத்தை உகாரம் காட்ட, கோழியும் மயிலும் ஞாபகம் வச்சுக்கணும், விந்து தத்துவத்தை உகாரம் காட்ட, கலை தத்துவத்தை மகாரம் காட்ட, நாத விந்து கலை என்பதை பிரணமே எடுத்து காட்டுகிறது. மன தத்துவத்தை அகாரம் காட்ட, வாக்கு தத்துவத்தை உகாரம் காட்ட, காய தத்துவத்தை மகாரம் காட்ட, மனம் வாக்கு காயம் என்ற திரிகரண சுத்தியும் பிரணமே அப்பா, சத்துவ குணத்தை அகாரம் காட்ட, ரஜோ குணத்தை உகாரம் காட்ட, அகங்கா தாமச குணத்தை மகாரம் காட்ட, முக்குணமும் பிரணமே அப்பா, பிரம்மஸ்வரூபம் விஷ்ணு ஸ்வரூபம் ருத்ரஸ்வரூபம் என்று 3 ஸ்வரூபமே பிரணவஸ்வரூபமாக சொல்லுகிறோம். வர்ண பேதங்களுக்கெல்லாம் காரணம் 3 முக்கிய வர்ணங்கள், வெளுப்பு வர்ணம், சிவப்பு வர்ணம், கருப்பு வர்ணம். வெளுப்பு வர்ணத்தை அகாரம் காட்ட, சிவப்பு வர்ணத்தை உகாரம் காட்ட, கருப்பு வர்ணத்தை மகாரம் காட்ட, அகர உகர மகர சம்மேளனமாகிய பிரணவமே அனைத்து வர்ண ஜாலங்களுக்கும் காரணம். பூரக சக்தியை அகாரம் காட்ட, கும்பக சக்தியை உகாரம் காட்ட, ரேசக சக்தியை மகாரம் காட்ட, அனைத்து மூச்சு நிலைகளுக்கும் பிரணவமே காரணம். ஞான சக்தியை அகாரம் காட்ட, கிரியா சக்தியை உகாரம் காட்ட, இச்சா சக்தியை மகாரம் காட்ட, சக்தி பேதங்களுக்கெல்லாம் அதுவே காரணம். ஓம்காரத்தின் மொத்த வடிவமே காயத்ரி, காயந்தம் தாயதே யஸ்மாத் காயத்ரி, காயத்ரியும் சந்தசாம் மாதா என்று சொல்லுகிறார்களே, 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரியில் 8 எழுத்துக்களால் 3 பாதங்கள் திரிபதா காயத்ரி. அந்த காயத்ரியிலே தஸ்ஸ விதுர்வரேண்யம் என்பது அகாரத்தை காட்ட, பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது உகாரத்தை காட்ட, தியோயோன பிரசோதயாத் என்பது மகாரத்தை காட்ட, பிரணவமே காயத்ரியாக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். காலையிலே விஷ்ணு ரூபணியாக, பகலிலே பிரம்ம ரூபணியாக, மாலையிலே சிவரூபணியாக காயத்ரி ரூபத்தை அகாரம் காட்ட, சாவித்ரி ரூபத்தை உகாரம் காட்ட, சரஸ்வதி ரூபத்தை மகாரம் காட்ட, பிரணவத்தையே காயத்ரியாக ஜபிக்கிறார்கள் அப்பா. பிரணவத்தையே பூணூலாக அணிந்திருக்கிற காரணத்தால் தான் 3 முடிச்சு, ஒரு முடிச்சிட்டு 3 பிரிகள், அகாரம் 1, உகாரம் 1, மகரம் 1, முடிச்சு ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியத்தை முடிச்சாக வைத்து பூணூல் அணிகிற போது பிரணவத்தையே பூணூலாக அணுகிறோம் அப்பா. தர்பையால் பவித்ரம் பவித்ரம் என்று செய்து போட்டுக் கொள்கிறோமே, இந்த பவித்ரத்திலே வளைய பாகம் நுனிபாகம் முடிச்சு பாகம் 3 உண்டு. அதில் அடிபாகத்தை பிரம்மதேவன் காட்ட வளைய பாகம் இருக்கிறது, வளைய பாகத்தை சிவம் காட்ட, கிரந்தி முடிச்சு பாகத்தை விஷ்ணு தத்துவம் காட்ட, அகர உகர சம்மேளமாய் அகரம் உகரம் மகரம் என்ற பவித்திரமே பிரணவத்தை தான் பவித்திரமாக அணுகிறோம். ஓம் பூ ஓம் பூக ஓம் மக என்று அனைத்துமே பூ உலகங்கள், 7 14 உலகங்கள் பிரணவத்திலிருந்து தோன்றின என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமா, அனந்தாவை வேதா என்று சொன்னாலும் வேதத்தை 3 என்று சொல்வதுதானே வழக்கம், த்ரயி த்ரயி என்று சொல்வதுதானே மரபு, அதர்வன வேதத்தை நீக்கி விடுவதல்லவா. அதில் அக்னிமேலே என்று அகாரத்தை முதலிலே வைத்து தொடங்கியது ருக்வேதம், யோனி சமுத்திரோ பந்து என்று உகாரத்தை இடையிலே வைத்து கொண்டது யஜுர்வேதம், சமானம் வரம் என்று மகாரத்தை இறுதியிலே வைத்துக் கொண்டது சாமவேதம். ஆக அகர உகர மகர சம்மேளமாகிய பிரணவமே 3 வேதங்களாக விரிந்தது. காயத்ரி சந்தஸ், திருஷ்டு சந்தஸ், ஜெகதி சந்தஸ், சூலம் சூட்சுமம் காரணம், புருஷ தத்துவம் ஸ்ரீ தத்துவம் காரண தத்துவம், பாதம் நாபி சிரசு விராட் புருஷ வடிவம், சத்து சித்து ஆனந்தம் ஹரஸ்வம் தீர்க்கம் ப்ளுதம் கார்கபத்தி அக்னி தட்சிணாக்னி ஆவக அக்னி என்று 3 அக்னிகள் சொல்லப்படுவது பிரணவம் அப்பா. அப்பா இவ்வளவும் இருப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட படைத்தலை அகாரம் செய்ய, காத்தலை உகாரம் செய்ய, அழித்தலை மகாரம் செய்ய, முதலுக்கு அகாரம் நிற்க, நடுவுக்கு உகாரம் நிற்க, இறுதிக்கு மகாரம் நிற்க, பரமாத்மா அகாரமாக இருக்க, ஜீவாத்மா உகாரமாக இருக்க, கூட்டஸ்தனாக மகாரம் இருக்க, பதி பசு பாச தத்துவத்தில் பதியாக அகாரம் இருக்க, பசு தத்துவமாக உகாரம் இருக்க, பாச தத்துவமாக மகாரம் இருக்க, இப்படிப்பட்ட நிலையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா அப்பா இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் அவசரத்தில் தாங்கள் இந்த பணவ உபதேச கட்டம் பிறகு வருகிறது என்று ஓம்காரத்தையே இந்த பணவ ஸ்வரூபமாக காட்டுகிறீர்கள். எப்படி தெரியுமா? அகாரமாக நீங்கள் இருக்க, உகாரமாக என் தாய் இருக்க, இருவருக்கும் இடையில் மகாரமாக நான் அமர்ந்து இருக்க, ஓ என்ற பணவ ஸ்வரூபம்
ரூபமாக விளங்கக்கூடிய இதைத்தானே எடுத்துக்கொண்டீர்கள் என்ற பொழுது, அப்பா அவசரத்திலே நான் என்ன பண்ணேன், நீ பொட்டி பொட்டி கொடுக்க அதை வாங்கணுங்கிற ஆசையில வளக்காதுதான் சுசுரிச்சு உள்ள காது, இந்த காதாலதான் கேட்கணும், மறந்து போய் இப்படியும் கேட்டு இப்படியும் கேட்டு சந்தோஷம் தாங்காம குழந்தை சொன்ன தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை என்பதற்கு ஏற்ப இரண்டு காதுகளாலும் கேட்டுவிட்டேனே, பிழை வருமோ என்று வேண்டுமென்றே பரமேஸ்வரன் கேட்க முருகப்பெருமான் குழந்தை சொன்ன, அப்பா மற்றவங்களுக்கு வேணா தப்பா இருக்கலாம், உங்களுக்கு ரெண்டு காதுனா எனக்கு தெரியாதா, ஒரு காது உங்களுக்கு இடக்காது அம்மாவுக்கு, ரெண்டு காதால நீங்க கேட்டது ஒரே சமயத்தில் உங்களுக்கும் அம்மாவுக்கும் அல்லவா சொன்னேன், சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ந்த குருநாதன், இந்த பரவத்தை கேட்ட உங்களுக்கெல்லாம் மனதார என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பரவ உபதேசம்